ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் ஸ்டஃப்டு பரோட்டா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு சைடிஷாக சிக்கன் குழம்பு இல்லைன்னா தயிர் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் இதை மைதாவில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் ஹெல்தி ஆப்ஷனால் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது வந்து நல்லா ஊறட்டும் ஒரு 1/2 மணி நேரம். அதுக்குள்ளேயும் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் பண்ணால் ஒரு கடாயில் 1-3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1-3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வரணும். அந்த அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப ப்ரௌனாலாம் வதக்க தேவையில்ல. அந்தளவு நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி போதும் அளவுக்கு வதங்கினதும் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கி விடுங்க. நான் 1 மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும் போது 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நான் வந்து 300 கிராம் அளவுக்கு சிக்கன் போன்லெஸ்ஸை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறை குறைனு அரைச்சிக்கோங்க. சிக்கனை அரைச்சிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ சிக்கன் வந்து தண்ணி விடும், அதனால அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். அதனால மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே ஃபுல் ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம எடுத்து ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி ஆற வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இந்த சிக்கன் ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் பப்ஸு செய்யலாம், அப்புறம் ப்ரெட் ரோல் செய்யலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மாவும் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ மாவு வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ 1 கல்லில் நம்ம கொஞ்சமாக மாவு போட்டு இந்த மாவை வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் நடுவில் மொத்தமாகவும் ஓரங்கள்லாம் கொஞ்சம் லேசாகவும் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து நல்லா ஆறி வந்துருச்சு. ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் நிறையாவே வைங்க. நான் வந்து 1-2 கரண்டி அளவுக்கு வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை அப்படியே சுற்றி எடுத்துருங்க. இப்போ மேலே இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நம்ம கையால் தட்டினாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் கட்டை வச்சு அழகாக மெதுவாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு லைட்டாக இந்த மாதிரி வெளியில் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மசாலா அதில் லைட்டாக கொஞ்சமாக மாவு தூவிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மெதுவாக தேய்ங்க, ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்துடும். அதனால் பொறுமையாக தேய்ங்க மாவை தொட்டு தொட்டு. கொஞ்சம் நல்லா லேசாகவே தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல் காய வச்சுட்டு இதை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ கல் காஞ்சிட்ருக்கு, நம்ம இந்த பரோட்டாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நெய் பட்டர் கூட நம்ம சேர்த்து சுட்டுக்கலாம். அந்த மாதிரி சுட்டாலும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலர் வந்து வெந்து ரெடி ஆயிடுச்சு. நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு அப்புறம் ஆனியன் ரைத்தா தான் பண்ணியிருக்கேன். இந்த பரோட்டாவுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.